வேட்பாளர்.com நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் வசந்தி. வேட்பாளர்.com பகுதியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று யார் என்பதை தற்போது பார்க்கலாம். கோவை மாநகராட்சியின் 97வது வார்டில் திமுக சார்பில் மிக இளம் வயது வேட்பாளராக நிவேதா சேனாதிபதி போட்டியிடுகிறார். 22 வயதாகும் இவர் முதுகலை உளவியல் இறுதி ஆண்டு படித்து வருகிறார். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் அரசியல் நடவடிக்கையால் ஈர்க்கப்பட்ட நிவேதா கடந்த ஆண்டு 2020 அரசியலில் நுழைந்தார். கேரள வெள்ள மீட்பு பணி, விழிப்புணர்வு பேரணிகள் என பல சமூக பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் நிவேதா. இவரது தந்தை மருதமலை சேனாதிபதி கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளராக உள்ளார். இவர் நாகராஜபுரத்தில் 8 லட்சம் மதிப்பில் பொது கழிப்பிடத்தை மக்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். 30 ஆண்டு காலமாக அரசியலில் இவர் தந்தை மக்களுக்கு செய்த பல விஷயங்கள் தற்போது இவருக்கு வாக்குகளாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இளம் வேட்பாளர் நிவேதா இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெல்வாரா, வெற்றி பாகை சூடுவாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வேட்பாளர்.com பகுதியில் வேறொரு வேட்பாளரின் சுவாரஸ்ய தகவலுடன் மீண்டும் பார்க்கலாம்.